நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ நான் அதுக்கு அடுப்பை வந்து ஆன் பண்றேன். இப்போ கடாய் எடுத்து நம்ம அடுப்புல வைக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன். நெய் வந்து நமக்கு விருப்பப்பட்ட நெய் இல்லனா நாம எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். நெய் விடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையா. அதனால நான் நெய் விட்டுருக்கேன். நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வருது. இப்போ ஒரு விரல் நீளத்துக்கான இஞ்சியை நம்ம வந்து தோல் எடுத்து சீவி வச்சுருக்கோம், அதை சேர்க்குறோம். அப்புறம் நம்ம பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கருவேப்பிலை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. 1 கப்லேருந்து 1.5 கப் வரை நம்ம தண்ணி சேர்க்கலாம். பூண்டு 2 முழு பூண்டு எடுத்து இடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறோம். கொத்தமல்லி தழை கட் பண்ணியிருக்கு, அதையும் சேர்க்குறேன். இப்போது ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுச்சு. நீங்களும் கொஞ்சம் நேரம் அது நுர வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு 1 எலுமிச்சம்பழம், அது வந்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 எலுமிச்சம்பழம் ஜூஸ், அதை பிழிஞ்சிட்டு உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது கலந்து விட்டு நீங்கள் புளிப்பு உப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய எலுமிச்சம்பழம் இஞ்சி ரசம் நல்ல ஒரு ஹெல்தியான ரசம். வெயிலுக்கு நமக்கு இஞ்சியும் எலுமிச்சம்பழமும் ரொம்ப நல்லது. அதோட கூட இப்போது நம்மளுக்கு சி விட்டமின் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க எதிர்ப்பு சக்திக்காக. ஸோ அது வந்து நிறைய விட்டமின் சி நிறைந்த ஒரு ரசம். எல்லோரும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.